பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஹாய், திஸ் இஸ் தமன்னா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இந்தியா கிளிட்ஸ். உங்களோட நிறைய மூவிஸ் நான் பார்த்திருக்கேன். இமோஷனல் ஆக்டிங் அப்படின்றதுல மேம், அந்த வீடு உடையுதுன்னா நான் வந்து ஐயோன்னு கத்த முடியாது. இத்தனை நாள் கட்டி நாங்கள் இவ்வளோ வாழ்ந்த வீடு ஐயோ, அந்த இடத்துல எடுத்தேன்னா ஆடியன்ஸ்க்கு ஃபீல் பண்ண முடியும். அதே சமயம் பாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா பையன் இறந்துருப்பாரு, அந்த நேரம் வந்து நான் ஐயோன்னு கத்த முடியாது. இப்ப இங்க ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்துட்டு இருக்காங்க. ஆமா, தெரியுதா அந்த டியூப் இருக்குல்ல, அதுகிட்ட வருது, அந்த பின்னாடியே பாத்து. அப்போ நீங்க சொல் பாம்பு வந்துருச்சுன்னா நீங்க ஐயோ பாம்புன்னு சொல்ல மாட்டீங்க. சூர்யா, மாதவன் பையன், அர்ஜுன் பையன், விக்ரம் பையன், அஜித், இதெல்லாம் என் பையங்க. ஸோ நான் எவ்வளோ பெருமையாக இருக்கணும். அவங்கவுங்களுக்கு சொந்த வேலை இருக்கு. நான் மனசார ஃபீல் பண்றதே வந்து ஆயன் எல்லாம் சுத்தமா மாறுவேன். அவரு கேட்டாரு, என்ன சார் அடிக்கிறாங்க சார் அப்படின்னு. நான் டைரக்டர் கேட்டேன், அடிச்சிட்டுமா சினிமாவுல பாக்குற கலைராணி இருக்க மாட்டாங்க. அவங்க கலைராணிய பார்த்தா எனக்கே பயமா இருக்கும். கண்ணாடிய பார்த்து மேக்கப் பண்ணும் போடும்போது என் கண்ணை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சோ அந்த இடம் ஏ இடம். சோ அங்க வந்து நான் சிங்கமா இருப்பேன். வருஷமா நீங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, உங்களோட இந்த சினிமா அப்படின்ற வாழ்க்கை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சினிமா வந்து நான் ஸ்டார்டிங்ல வந்து வேடிக்கை பார்க்க போனேன், நெல்லு போய் நெல்லு 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 அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சீன் பண்ணேன் நான். அப்புறம் முதல்வன் வந்ததும் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு 20 நாள் போல பண்ணுறதா என்ன என்ன. அப்போ நான் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்ககிட்ட ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு ஒரு 3 மாதம் அவங்களோட ஒர்க் பண்ணேன். இப்போ அந்த ப்ளே பண்ணி இருக்க நேரம் தான் இது வந்துச்சு. அப்போ நான் இதை விட்டுட்டு அங்கே போயிட்டேன்னா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது அப்புறம் அர்த்தம்லாம் போயிடும். ஸோ என்னன்னாலும் சரி, அது வந்தாலும் சரி வராட்டியும் சரி, இதை முடிச்சிடணும் அந்த பழசு. அது முடிச்சுட்டு அப்புறம் போய் நான் சார்ட்ட சாரி சொன்னேன், சங்கர் சார்ட்ட. அவர் இல்லைன்னு அங்கே யாரையுமே பார்க்கல, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்புறம் அதில் பண்ணேன். அப்புறம் அவர் சொன்னார் 3 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரி இருக்கணும், நடிகை அந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு என்ன பாடி லாங்குவேஜ் எடுதோ பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஓடுது ஓடுது பாருங்க பாருங்கன்னு சொல்லணும். இந்த டிவியில பையன் பேர் எனக்கு மூடே வரல, என்ன பண்றதுன்னு. அப்ப அவர் சொன்னாரு, உங்க ஏங்க மூட விட்டா அப்படின்னாரு. இல்ல எனக்கு காலை தூக்கி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, உங்க காலத்தை நான் ஏன்னா நான் பார்க்குறேன், ஓடுது ஓடுது பாருங்க பாருங்க அப்படின்னா வரல. நான் காலை தூக்கிச்சேன், ஓடுது ஓடுது பாருங்க பாருங்க, ஐயோ பையன் பேர் போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. நம்ம உடம்ப எப்படி யூஸ் பண்றோம்னு இருக்குது, அப்பதான் அதோட ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு ஃப்ரீயா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சினிமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பெஸ்ட் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு இடத்துல பெஸ்ட் பண்ணுவீங்க, வாவ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே சில நேரத்துக்கு சாபமாக மாறிடுது. ஸோ ஏதாவது ஒன்று சோகமான சீனா, இவங்களை போட்டுக்கலாம் அவங்கள போட்டுக்கலாம் இப்படி சொல்கிறது வந்து ஒரு நடிகருங்கும் போது நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க அதுதானே நடிக்க வந்திருக்கும். வித்தியாசமாக பண்ணணும், வித்தியாசமாக இருக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. அப்போது ரொட்டீனாக அதே பண்ணுறோன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ அதில் எவ்வளவுதான் வேரியேஷன் கொடுக்கறது? அப்புறம் ஒரு கஷ்டம் என்னென்னா மக்கள் மனசில் அது பதிஞ்சிருச்சுன்னா திருப்பி பார்க்கும்போது அப்படிதான். இது வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்குன்னு இல்லை, காமெடி பண்ணுறவங்களுக்கும் இதாக இருக்குது, வில்லனாக பண்ணுறவங்களுக்கும் அதாக இருக்குது. ஸோ வேரியேஷன் எங்கே இருக்குது? அப்படி தான் நான் பார்ப்பேன் தவிர ஸ்ட்ரகிள் அதெல்லாம் நான் பார்த்ததில்ல. எனக்கு இது இல்லைன்னா நான் படுக்க தியேட்டர் பண்ணுவேன், கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். இல்லைன்னா நான் படுக்க நானே ஜாலியாக இருப்பேன். எனக்கு இது பண்ணலே ஐயோ அப்படின்னு நல்லா இருக்காது. இமோஷனல் ஆக்டிங் அப்படின்றதுல மேம், உங்களோட நிறைய மூவிஸ் நான் பார்த்துருக்கேன்.
அந்த எமோஷனை வந்து அவ்வளோ இதாக கொண்டு வருவீங்க, அது ரியலாக இருக்கும். அந்த ஒரு நீங்கள் உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதுக்கு என்ன வேர்டு வச்சுருக்கீங்க நீங்கள்? என்ன உருட்டுறது, குத்துறது, ஏதாவது வச்சுருக்கீங்க? இல்லை மேம், வாய்ஸ் மாடுலேஷன். ஓ வாவ், கொஞ்ச நேரத்துலேயே வாய்ஸ் அப்படியே ஒரு ஹைட் பிச்சில் ஒரு வாய்ஸ் பேசுவீங்க மேம். நீங்கள் அந்த அழுகை ப்ளஸ் கோவம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறப்போ எனக்கு படம் டக்கு ஞாபகம் வரல, பட் அந்த சீன் ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படியே ஹை பிச் வாய்ஸு வித் மாடுலேஷன், உங்களுக்கு அழுகியும் இருக்கும் கோபம் இருக்கும், இந்த ரெண்டையும் சேர்த்து கொண்டு வருவீங்க அந்த வாய்ஸில். நினைக்க தெரியும் இந்த மனமையா, ஏதோ ஒரு ஹீரோ கிட்ட நெஞ்சு இருக்கும் வரையா இருக்கும். எந்த படம் டக்கு ஞாபகம் இல்லாமல் சரி ஓகே, அந்த சீன் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதான் நான் சொன்னேன்னாவும், எப்போது நாடகங்கும்போது நீங்கள் நிறையா டப்பிங் எல்லாம் கொடுக்க முடியாதுல்ல, நாடகம் அந்த ஸ்டேஜ் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ எங்களுக்கு மைக் இருக்காது, மைக் இல்லாமல் எவ்வளோ தூரம் எத்தனை பேர் இருந்தாலும் நாங்கள் வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். அதை கத்துறதுன்னு சொல்லக்கூடாது சரியா, வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன். ஓகே ரைட், வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன், தேங்க்யூ. அப்போ அது பண்ணும்போது நான் வந்து வாய்ஸை ட்ரெயின் பண்ணணும், என் பிச் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்புறம் நமக்கு வந்து குரலில் வந்து நிறைய ஸ்தானங்கள் இருக்குது, அதை கண்டு தெரியணும் என்ன இருக்குதுன்னு தெரியணும். அப்போ அந்த இடத்துலேருந்து பேசுகிற நேரம் உங்களுக்கு கேட்கும்போது அந்த ஃபீலிங்கே மாறும். அப்போது நான் இப்போ வீடு உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு உடையுதுன்னா நான் வந்து ஐயோன்னு கத்த முடியாது. இத்தனை நாள் கட்டி நாங்கள் இவ்வளோ வாழ்ந்த வீடு ஐயோ அந்த இடத்துல எடுத்தேன்னா கேட்குறதுக்கு ஆடியன்ஸ்க்கு ஃபீல் பண்ண முடியும். அதே சமயம் பாய்ஸில் பார்த்தீங்கன்னா பையன் இறந்துருப்பார், அப்போ வெளியில் வச்சுருப்பாங்க போய். அப்போ அந்த நேரம் வந்து நான் ஐயோன்னு கத்த முடியாது. அப்போ நான் அந்த பையனை பார்க்கும்போது, நான் 10 மாதம் சுமந்த புள்ள, என்னோட குழந்தை, ஐயோ போயிட்டானே, இப்படி போயிட்டான், ஐயோ. அப்போது நாங்கள் வாய்ஸில் ப்ளே பண்ணுறோம். மியூசிக் பாடும்போது எப்படி பாடுறாங்க, நம்ம இப்போ எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் எஸ்பிபி சாரை. அவரோட வாய்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பிரமாதமாக பாடுவாங்க, ஆனால் அவர் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா பிரேக் பண்ணுவார். அதை எவ்வளோ தூரம் வேறு இது கொண்டு போக முடியும்னு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார். அப்படி பண்ணுற நேரம் மூச்சு எவ்வளோ தூரம் அங்கே விடுறாரு. இப்போ வந்தனம்னு ஒரு பாட்டு, வந்தனம் என் அடிப்பாங்க அந்த அந்த பாட்டில் ஃபுல்லாக நிறையா மூச்சு தெரியும். அப்போ அந்த மூச்சுங்கிறது என்ன, அது எப்படி நடிப்புக்கு யூஸ் பண்ணலாம், எக்ஸ்ப்ரெஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், அப்படியெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. ஓகே சிம்பிளாக சொல்கிறேன் நான். இப்போது நீங்கள் சாதாரணமாக இப்போ இங்கே ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகே வந்துட்டுருக்காங்க, ஆமாம் தெரியுதா, அந்த டியூப் இருக்குல்ல அதுக்கிட்ட வருது, அந்த பின்னாடியே பார்த்துங்க. அப்போது நீங்கள் சொல் பாம்பு வந்துருச்சுன்னா நீங்கள் ஐயோ பாம்புன்னு சொல்ல மாட்டீங்க, ஐயோ பாருங்க அந்த மாதிரி வாய்ஸுக்கு போவீங்க நீங்கள், நார்மலாக போவோம் நம்ம. அப்போ நடிக்க சொல்கிற நேரம் என்ன ஆகும்னா, நான் வந்து தேடுவேன் எங்கேருந்து வருதுன்னு தேடுவேன். அப்போ நான் ஐயோ பாம்பு 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 பாம்பை தான் சொல்லி ஆகணும், பாம்புங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியும். இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணும்போது நான் எங்கேருந்து சொன்னால், அப்போ அதுக்கு உடம்புல நிறையா ஸ்தானங்கள் இருக்கு சரியா, வயிற்றுலேருந்து த்ரோட்டில், இங்கே செஸ்டில் இருக்குது, த்ரோட்டில் இருக்குது, நேசல் இருக்குது, ஹை பிச் இருக்குது. ஸோ ஹை பிச் வந்து எனி எக்ஸைட்மெண்ட்டு எதுனாலும் அந்த மாதிரி வரும்போது பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரம் எப்படி பண்ணுறோம், அப்போது நடிக்கிறாங்கன்னா நம்ம நடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது, அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணுறேனா, பாம்புனா நீங்கள் ஃபீல் பண்ணணும்ல, அங்கே பாம்பு இருக்குன்னு. நான் பாட்டுக்கும் சும்மா வார்த்தையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் இருக்கு, அந்த வார்த்தையை எப்படி உயிர் கொடுக்குறோம். அப்போ அதுக்கு வந்து குரல் பயிற்சி ரொம்ப 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 முக்கியம். நம்ம டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அங்கே சரியாக கொடுத்தீங்கன்னா தான் டப்பிங்கில் பார்த்துக்க முடியும். அதே போல் சில பேர் டப்பிங் இன்னொருத்தவங்க பண்ணால் போதும் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ பாருங்கள் அப்பர்ணா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களே தான் அவங்க வாய்ஸ் ட்ரை பண்ணனால அதை கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்க எப்படி பேசியிருக்காங்கிறத ஃபீல் பண்ண முடியுது, அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸில் இருக்காங்களே மேம், அவங்க வந்து நிறைய பேர் நல்ல விதமாக நடிக்கிறாங்க அந்த மாதிரி, பட் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது ஏன் மேம் அந்த மாதிரி? இப்போது ஒரு விஷயம், நாம் வந்து எவ்வளவு தூரம் போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு இருக்குது. இப்போது சூரரை போற்று வந்து சூர்யா அவர் வந்து வரல, ஓகே நான் குடும்பத்தை பார்த்துக்க போகிறேன், எனக்கு என் பொண்டாட்டி என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் போயிருந்தாருன்னா அந்த கதை இல்லை. ஓகே, இப்போ இந்த படத்தை பார்த்த எல்லாருமே எல்லாரும் ஒரு ஒரு எவ்வளோ பேர் நேற்று பார்த்துருக்காங்க, முந்தின நாள் நைட் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, நைட்டே பார்த்துட்டு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் ஏன் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ஒரு தேடல் தேவை இந்த டைமில், கொரோனா டைமில் சோகத்தில் இருக்கிறதுக்கு அப்படின்னு. சில பேர் சொன்னாங்க சோகத்தில் எதுக்கு எது ஜாலியாகவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தான் தேவை, நம்மளை தெம்பு படுத்துறதுக்கு என்னென்னு தேவை. அப்போ தெம்பாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி தான், பாம்பும் இந்த ஏணியும் இருக்குல்ல, மேலே போயிடுவோம் உச்சிக்கு போயிடுவோம் புஸ்குன்னு வந்துடுவோம். ஸோ அதுதான் லைஃப் இல்லை. அப்போ அந்த கஷ்டங்கிறது வந்து நம்ம அது இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும், அதை பிடிச்சி தாங்கி மேலே ஏறுறதுக்கு நமக்கு தெம்பு இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். இதானே ஆச்சு இனி என்ன அப்படின்னு நினச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம கீழே தான் இருக்கணும். அதனால நிறைய விஷயங்கள் எதுக்கு நம்மளை தைரியப்படுத்துகிறாங்க போகிறாங்க. ஸோ விக்ரம் சார், விக்ரம் அவரை பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வீட்டில் இருந்திருக்காரு டப்பிங் கொடுத்துட்டு, எவ்வளோ பெரிய விஷயம், 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இப்போ எங்கே இருக்கார் அவர்? ஸோ எத்தனை பேர் வேற எத்தனையோ விஷயத்தில் சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சொன்னால் ஈஸியாக புரியுங்கிறது சொல்கிறேன். ஸோ இதுதான் இப்போ ஒன்று இல்லை, நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று இல்லை, இது எனக்கு இந்த வருஷம் வரலன்னா நான் வேற வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன நான் ஒர்க்கில் வச்சுருக்கேன் நான் அந்த மாதிரி. நம்ம எல்லோரும் வேறு வேலையும் இருந்தால் அப்போது சில நேரத்துக்கு டக் சொல் சினிமா சொல்ல முடியாது, திடீர்னு வரிசையாக வரும் திறமையும் உட்கார்ந்து இருக்கணும். அதனால் இது எப்போ வரும் போகும் தெரியாது. ஸோ நம்ம அந்த டைமில் சோர்வடையாமல் இருக்கிறது தான் தேவை. ஓகே சூப்பர் மேம். ஸோ வந்து இப்போ லைனாக நான் ஆக்ட்ரஸ் பேர் சொல்லுவேன், ஸோ அவங்கள வந்து யாரு கூட உங்களுக்கு பயங்கர ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்றத சொல்லணும், நீங்கள் ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் கூட தான். சூர்யா, மாதவன், விக்ரம், அர்ஜுன், அஜித். சூர்யா, மாதவன், அர்ஜுன், அப்புறம் விக்ரம், விக்ரம், அஜித். சூர்யா மாதவன் பையன், அர்ஜுன் பையன், விக்ரம் பையன், இன்னொன்று என்ன சொன்னீங்க? அஜித், அஜித், அஜித் அவரும் பையனை தான் விசுவாசம். ஸோ இதெல்லாம் என் பையங்க. ஸோ நான் எவ்வளோ பெருமையாக இருக்கணும், நினைக்க மாட்டேன், சொந்த வேலை இருக்கு, இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் மனசார ஃபீல் பண்றதே வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் வருது, அவங்க நிச்சயமாக போய் சேருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதை பேசி தான் சொல்லணும்னு இல்லை. கண்டிப்பாக சூப்பர். ஸோ நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து உங்களோட ஃபேவரட்னு கேட்டால் எல்லாமே சொல்லுவீங்க, பட் ஏதோ ஒரு கேரக்டர் வந்து மனசளவில் ரொம்பவுமே எப்போவுமே ஃபேவரட் எனக்கு அப்படின்னா அது என்ன கேரக்டர் மேம்? ஷாக் பிடிக்கும், கோடம்பாக்கம் பிடிக்கும், அயன் பிடிக்கும், ரமணா பிடிக்கும், மிச்சம் எல்லாமே பிடிக்கும். ஸோ டாப் 1 to 10 அந்த மாதிரி வரிசையில் இல்லை இல்லை, ஏன்னா அதில் வந்து வித்தியாசமான கொஞ்சம் மாறுபட்ட விஷயங்கள். ஆயனெல்லாம் சுத்தமாக மாறு, அவர் வந்து கேட்டார், சூர்யா அவர் கேட்டார், என்ன சார் அவர் அங்கே அடிக்கிறாங்க சார் அப்படின்னு. நான் டைரக்டர் கேட்டேன், அடிச்சிட்டுமா,
சின்னது வித்தியாசமா இருந்துச்சு. எல்லாரும் சில பேர் என்னை திட்டுனாங்க, ஏன் இவ்வளவு அம்மா பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் எல்லாம் பண்றீங்கன்னு. ஆக்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இது இப்படிதான் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன், பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லை. ஆக்டருங்களுக்கு எதுவும் பண்ணணும், அதுதான் ஒரு அவங்களோட விஷயம். ஸோ அந்த இது பிடிக்கும். ஸோ இவ்வளோ ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரீம் ரோல் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோலில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது பட் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ரோல் ஏதாவது இருக்கா மேம் உங்களுக்கு? எனக்கு வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லா நடிகர்களுக்கும் இருக்கிற ஆசை. ஓகே, ஆனால் என்னை வந்து இப்போ ஒரு ரோலுக்கு கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன், அப்போது அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை உண்மையாக நம்பி பண்ணுவேன். இப்போ ரமணா எடுத்துக்கோங்க, அது ஒரு சின்ன சீன் தான், வந்துட்டு போகிற விஷயம் அதுக்கு எவ்வளோன்னு. அப்புறம் வந்து விஸ்வா இது வேதாளமாக இருக்கலாம், வீரமாக இருக்கலாம், வீரத்தில் வந்து நான் ஃபைட் பண்ணுவேன் அந்த வில்லன் ஒருவரோட போயிட்டு காரி துப்பி சர்ப்பாலாம் அடிச்சு அதனால ஒரு கார்லேருந்து. ஸோ எவ்வளவு எவ்வளவு இருக்கோங்கிற அர்த்தம் இல்லை. வேதாளத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரே ஒரு டயலாக் தான், நீ யாரு பெத்த பிள்ளையோ பெத்த வயிறு குளிர குளிர சுர நீ நல்லா இருக்கணும்ப்பா அவ்வளோதான் டைரக்டர் கேட்குறேன். அப்புறம் இல்லை அவ்வளோ இல்லை அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போது அந்த ஒரு விஷயத்த நான் எப்படி பண்ணுறது? அப்பா 100 பேரோட குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, விற்றுட்டு போயிட்டாங்க. அப்போ அவ்வளோ சார்பாக நாங்கள் வந்து நன்றி சொல்கிறோம். அப்போ நான் சொல்லும்போது அதுக்கு எவ்வளோ வெயிட் கொடுக்கணும், எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ருக்கு. ஸோ அதனால் எனக்கு எது பண்ணுறோம் பண்ணலன்னு இல்லை, எது பண்ணினாலும் நீங்கள் சும்மா வந்து நிற்க சொன்னாலும் நான் பண்ணுவேன். அவர் 10 வயசு குழந்தைக்கு வந்து விஜய் டிவியில் பண்ணாங்க, அவர் டைரக்ட் பண்ணார், அதுக்கு நான் பண்ணினேன். நான் 10 வயசு குழந்தைன்னு அந்த பையன் ஏதோ பண்ணுறேன்னு நினைக்கிறான், அவன் ஏதோ ஆசைப்படுறான். ஸோ அப்படி தான் பார்ப்பேன். அதனால் ரோலுங்கிறது வந்து நான் தியேட்டரில் பண்ணுறேன்ல, அதில் வந்து நீங்கள் சினிமாவில் பார்க்குற கலைராணி இருக்க மாட்டாங்க. அந்த கலைராணியை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு 3 நாள் போல் நானே செல்ஃபாக மெடிடேஷனாக இருக்கலாம், ஃபோனெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு ஃபுல் ஒர்க் அவுட் 3 டேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படி பார்த்தேன்னா கண்ணாடியை பார்த்து மேக்கப் பண்ண போடும்போது என் கண்ணை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடம் என் இடம். ஸோ அங்கே வந்து நான் சிங்கமாக இருப்பேன். சூப்பர் மேம், சூப்பர். அது என்னோட இடம். ஓகே மேம். ஸோ கடைசி க்வெஸ்சன், உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இந்த கொரோனா டைமில் கேட்குறீங்க, கால தூங்கி முழிச்சா இருக்கோமா இல்லையான்னு தெரியல. நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், அது எப்படியும் தெரியாமல் இருக்க முடியாது. ஓகே, அது வரும்போது தெரியட்டும்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் போயிடும். அது 9 மாதம் வேணுங்கிறதுல குழந்தை பிறந்து வெளியே வரதுக்கு அப்போவே கிழிச்சு காட்டுங்களேன், உங்கள் வயிற்றில் என்ன குழந்தை இருக்குது, பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு என்ன சொல்ல முடியும்? ஸோ சிலது வந்து நம்ம கொஞ்சம் பொத்தி கொஞ்சம் அதுக்கு நான் ஏன் சந்தோஷத்தை கொடுத்து என்னோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணணும். அதனால் அதை எப்பயோ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு பெரிய நியூஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. சூப்பர் மேம், சூப்பர், சூப்பர் மேம். ஸோ இன்னொரு விஷயம் கேட்கணும்னு, ஒரு சீரியஸான ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சொல்கிற ஒரு அலிகேஷன் வந்து இந்த மீட்டு அலிகேஷன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா இருக்குது, இப்பயும் ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அப்போல்லாம் இப்போ நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் இல்லை 2 வருஷம் கேள்விப்பட்டுடுறோம். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன மேம்? இப்போது இந்த கேள்வி வந்து நான் திருப்பி அவங்ககிட்ட கேட்குறேன். ஏன் வந்து எதுக்கு எடுத்தாலும் சினிமாக்காரவங்க சினிமா சினிமான்னு பார்க்குறோம், உங்களை சந்தோஷப்படுத்துறது, உங்களை வந்து இப்போ என் தங்கையெல்லாம் வந்து சொல்லுவாள், ஆக்டர்ஸை பார்த்தா மாமா சொல்லு அண்ணா சொல்லு அப்படின்னு அவள் பொண்ணை வளர்த்து அப்படி தான் வளர்ப்பாள். ஏன்னா நான் கவலையாக இருக்க நேரம் அவங்க வந்து என்னை எவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறாங்க, என்னை எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு டிவியை பார்க்கும்போது எப்படி சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம்ல, அவங்கள சுற்றி அவங்கள என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறத விட
எங்கே நடக்கலைன்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நான் சினிமாவை பற்றி பேசுகிறேன். எங்கே நடக்கலை? சீரியஸாக கேட்குறேங்க. நடக்குது, வேலை செய்ய போகிறாங்க, நடக்குது, வீட்டு வேலை செய்ய போகிறாங்க, எங்கே போனாலும் நடக்குது. அப்போது அது வந்து ரொம்ப ரொம்ப எரிச்சலும் கோபமும் இந்த மாதிரி வர வேண்டிய விஷயங்கள். இதை வந்து நம்ம குறிப்பிட்டு சினிமாக்காரவங்களை அப்படின்னு பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போ நான் வந்து அவங்களுக்கு நடக்குது, உங்களுக்கு நடக்கலைன்ட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் ரோட்டில் நிம்மதியாக போக முடியுமா? போகிறதுக்கு இருக்கா? போகிறோம், நமக்கு ஒரு சேஃப்டி ஏதோ ஒன்று இருக்குது, போகிறோம். எத்தனை பேருக்கு இருக்கு? ஸோ இந்த மாதிரி விஷயம் பொதுவாக பார்க்கணும். பொதுவாக எல்லாருக்கும் என்ன நடக்குது, இவங்க விட மாத்திரம் நான் பார்ப்பேன் பார்ப்பேங்கிறது எனக்கு, நான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு வந்து கோவம் தான் வரும். எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும், எல்லோருக்கும் ஒரு தைரியம் வேணும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு, சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். இதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம். இது எல்லாருக்குமே பொருந்தும். மன்னிக்கணும், நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன்னா, ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப கோபத்தையும் அருவறுப்பையும் தருது இந்த மாதிரி கேள்வி. இந்த மாதிரி விஷயங்கள், ஓகே மேம். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும். நானும் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து. அந்த ஆக்ட் நீங்கள் வந்து நான் ஜஸ்ட் பார்க்கப்படுத்த செஞ்சேன், அந்த பார்வையிலே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு நிறையா தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. எங்களுக்காக இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். Thank you so much. Wish you a happy advance new year. கை கொடுக்கலாம், ஏன்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கை கழுவிக்கிங்க, ஓகே? உங்க ரெண்டு பேருக்கும் thank you so much. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் உங்க எல்லாரும் மீட் பண்ற வரைக்கும் this is me Dasha signing off. Bye. நீங்களும் bye சொல்லிருங்க. Bye. Thank you.